ஹலோ நான் உங்கள் ஸ்டீஃபன் அருகமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்போடு வர இருக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத முதல்ல அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கன் பட்டன்லாம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனியோட தேர்ட்டி டூ இன்ச்சு டவுசனாக சிக்ஸ் டபுள் டூ ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் சோனி டிவியை பொறுத்த வரைக்கும் காம்பூட்டரோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பைசா கொடுக்குறோம் அப்படின்னா அளவுக்கு ஒர்த்தபுளான டிவி காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் ஆகட்டும் பிக்சர் கிளாரிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் டிசைன் ஆகட்டும் எல்லாமே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னா நம்ம அ கஸ்டமராக நம்ம வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா பிக்சர் பார்ப்போம் அதுக்கப்புறம் சவுண்ட் கிளாரிட்டி பார்ப்போம் அதுக்கப்புறம் டிவியோட ஸ்டைல் பார்ப்போம் இது மூணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அதனால தான் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஓகே இதோட அவுட் புட்டு அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா டூ ஹெச்டிஎம்ஏ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டூ விஎஸ்பி போட்டு கொடுத்துருக்குறாங்க சவுண்ட் கிளாரிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி வார்ட்ஸ் அவங்களுக்கு அவுட்புட் சவுண்டு அப்புறம் பில்ட் இன் ஊஃபர் கொடுத்துருக்காங்க கிளியர் ஆடியோ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஓகே பிக்சர் கிளாரிட்டின்னு போகும்போது எக்ஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மோசம் ஃப்ளோ எக்ஸ்ஆர் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி கண்ட்ரோல் வித் ஸ்மார்ட் ரிமோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு டிவி வாங்கும்போது நம்ம டிவியோட ரிமோட்டை என்ன பண்ணுவோம் சுவிச் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ரிமோட்டை வச்சுட்டு செட்டப் பாக்ஸோட ரிமோட் தான் சேனல் பண்ணுறதுக்கும் சவுண்டுக்கும் எல்லாத்துக்குமே செட்டாக பாக்ஸ் ரிமோட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் சோனி ரிமோட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் ரிமோட்லேயே நம்ம செட்டா பாக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிவியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த செட்டாப் பாக்ஸோட எப்படி நம்ம ரிமோட்டை பேர் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் யூஎஸ்பி டித்தரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்மார்ட் ப்ளக் அண்ட் ப்ளே இருக்குது அப்புறம் ஸ்க்ரீன் மிரரிங் ஃபோட்டோ ஷேரிங் ப்ளஸ் மீடியா கனெக்ட் அதுக்கப்புறம் சூப்பர் மல்டி ஃபார்மட் ப்ளே அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பில்ட் இன் வைஃபை இது எல்லாத்தையும் விட எந்த டிவிலையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா டிவிலையுமே ஒன்று வச்சுருக்காங்க பட் சோனியை டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஒரு நாலு விதமான ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டஸ்ட்டு லைட்னிங் சர்ச் அப்புறம் ஹியூமினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும் நம்ம டிவியை அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ டஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் டஸ்ட்னு சொன்னால் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பழைய டிவி யூஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ் டிவி யூஸ் பண்ணுறோம் அப்போது வந்து பின்னாடி வந்து ஓல்ஸ் கொடுத்துருப்பாங்க நெட்டு போல் இதுக்காகனா டிவி ரன்னிங் ஆகும்போது போர்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்காக அந்த ஓல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போது என்னாகுனால் அந்த ஓல்ஸுக்குள்ளே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி போர்டு சீக்கிரமாக வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு பட் நம்மளை டஸ்ட் டஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு உள்ளே போகாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம போர்டவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேமினேட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதே டஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் லைட்னிங் இருக்குது லைட்னிங் அப்படின்னு என்ன அப்படின்னா டிவியோட செல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு மழை பெஞ்சு நின்னோன்னா அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா டிவியோட செல் அதிகமாக இருக்கும் அப்போ நான் கஸ்டமர்ட்ட வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஸ்டமர் இல்லைப்பா என்னோடய இ இன்னல் வந்துச்சு அதனால் டிவி வந்து போயிடுச்சு அதுக்காக தான் நான் புதிய டிவி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அதனால் இடி மின்னலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிவி நம்மளை அந்த போர்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது இதுதான் லைட்னிங் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் சர்ஜ் சர்ஜ்னா ஒன்றும் இல்லை ஒரு ஷாக் ப்ரூஃப்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நமக்கு தொடரும்பொழுது ஷாக் அடிக்காது அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஹியூமினிட்டி ஹியூமினிட்டின்னால் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ டிவியை வந்து வால்மௌன் பண்ணியிருக்கோம் வால்மௌன் பண்ணிட்டு இருக்கும்போது சவுத்தில் வந்து ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அந்த அதுலேயே இருந்தும் டிவி வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிது அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎஸ்பி டித்தரிங் யூஎஸ்பி டித்தரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை வந்து நம்ம வந்து டிவியை வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது வைஃபை மூலியமாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ஓகே அப்படிங்கும்போது ஸ்பீடு வந்து ஒரே லெவலாக இருக்காது என்ன காரணம் அப்படி பார்த்தா நான் தூரமாக போனோம் அப்படின்னா நெட்டு ஸ்லோவாகும் பக்கத்தில் இருக்கும்போது ஸ்பீடாகும் அதுக்கப்புறம் இல்லாமல் சார்ஜ் கம்மியாகும் மொபைல் ஃபோன் ஹேட் ஆகும் ஓகே இதே யூஎஸ்பி டித்தரிங் மூலமாக போகும்பொழுது உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஒரே லெவலாக இருக்கும் ஓகே இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா கேபிளை டிவியோட பென்ட்ரைவ் இடத்துல போட்டுட்டு இன்னொரு சைடாக வந்து மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணுறோம் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அந்த மொபைலில் வந்துட்டு யூஸ் பண்ணி டித்தரிங் வந்து எனேபிள் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் புளக் அண்ட் ப்ளே பார்த்தோம் சேம் இதே தான் அதுவும் அதுக்கு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நமக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சூப்பர் மல்டி ஃபார்மர் ப்ளே இருக்குது இது எல்லா ஃபார்மட்டுமே சப்போர்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷேரிங் ப்ளஸ் ஃபோட்டோ ஷேரிங் ப்ளஸ் டிவி ஆன் பண்ணிவிட்டு வைஃபை டேரக்ட் மூலியமாக மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து டிவி பார்த்துக்கலாம் அப்போ அதே போல் மல்டி மொபைல் அதாவது டுவெண்ட்டி ப்ளஸ் மொபைலை வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம் அவங்க மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் அவங்களுக்கு பிடிச்சினா அவங்க மொபைலில் ஷேர் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபோட்டோ ஷேரிங் ப்ளஸ் இது ஒரு அழகான ஃபியூச்சர்ஸ் இதுவும் வந்து டிவியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ரியாலிட்டி ப்ரோ எக்ஸ்ட்ராலிட்டி ப்ரோ அப்படின்னா பிக்சர் கிளாரிட்டி கண்டென்ட் வந்து கம்மியாக கொடுக்கும்போது கொஞ்சம் நாய்ஸ் ரொடியூஸ் பண்ணி அப் ஸ்கேல் பண்ணும் அதான் வந்து எக்ஸ்ட்ராலி ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மோசம் ஃப்ளோ இருக்குது மோசம் ஃப்ளோ எக்ஸ்ஆர் அப்படின்னா என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் இமேஜ் நகரம்போது வச்சு வந்து ஸ்லாக் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் பட் அது இல்லாமல் நமக்கு ஸ்மூத்னஸ்ஸாக பண்ணி கொடுக்கும் அதுதான் மோசன் ஃப்ளோ இப்போ ரிமோட்டை செட்டப் பாக்ஸில் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் டிவியில் ஹெல்ப் கைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யூஸிங் த ரிமோட் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் வந்து செட்டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களது செட்டாப் பாக்ஸ் ஏர்டெல் ஆ டைரக்ட் ஆ டாடா ஸ்கை எதுவாக இருந்தாலும் இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ரிமோட்டில் செட்டா பாக்ஸ் மட்டும் லாங் பிரஸ் பண்ணிவிட்டு நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு அன்ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவைஸ் டைம் பிளங்க் ஆச்சு அப்படின்னா பேராச்சுன்னு நடத்தும் ஃபைவ் டைம்ஸ் பிளங்க் ஆச்சு அப்படின்னா பேராலாம்னு நடத்தம் ஓகே அப்ப பேராலாம் அடுத்த நம்பராக ட்ரை பண்ணுங்கள் ஓகே கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கடைசியாக நாங்கள விளையாடுறது உங்கள் ஸ்டீஃபன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்